பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு உள்ளிட்ட 75 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு உத்தரவு. கோவிட் 19 தொற்று எதிரொலி, பயணிகள் ரயில் போக்குவரத்து, மெட்ரோ ரயில் சேவைகள் வரும் 31 தேதி வரை நிறுத்தி வைப்பு. கோவிட் 19 வைரஸ் தொற்றை தடுக்க அயராது பாடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்கு கரவொலி எழுப்பி ஆதரவு தெரிவித்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. தமிழ்நாட்டில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு. சர்வதேச அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15,000 எட்டுகிறது. இத்தாலியில் ஒரே நாளில் 659 பேர் உயிரிழப்பு. கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க ஆப்கானிஸ்தானில் சிறைச்சாலைகளிலிருந்து கைதிகளை விடுவிக்க முடிவு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை ஒத்திவைப்பது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் முடிவு. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம். விரிவான செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் 75 மாவட்டங்களில் அனைத்து சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால், வைரஸ் தொற்று சங்கிலி அறுபடுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறினார். கோவிட் 19 வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ள இந்த 75 மாவட்டங்களில் அவசரகால அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ளவும், பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். லக்னோ, காசியாபாத், ஆக்ரா, வாரணாசி, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், சென்னை, புனே, மும்பை, நாக்பூர், திருவனந்தபுரம், கோட்டயம், பெங்களூரு, விஜயவாடா உள்ளிட்டவை இந்த 75 மாவட்டங்களாகும். தமிழகத்தில் சென்னை தவிர காஞ்சிபுரம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து மற்ற பணிகளை நிறுத்தி வைக்கவும், பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கவும் மாநில அரசு மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து வரும் மக்களிடமிருந்து உள்ளூர் மக்களை தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட ஆரம்பகால நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக கோவிட் 19 வைரஸ் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதை தடுக்க முடியும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் பல்ராம் பார்கவா தெரிவித்தார். காற்று மூலமாக இந்த வைரஸ் தொற்று பரவாது என்றும், பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குளிர்காய்ச்சல் முதல் அறிகுறியாக இருக்கும் என்றும், உரிய மருந்துகள் மூலமாக அதை குணப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே நாடு முழுவதும் 17,000 இரத்த மாதிரிகள் இதுவரை பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உட்பட பல மாநிலங்கள் இம்மாதம் 31 தேதி வரை அத்தியாவசிய பணிகள் தவிர மற்ற பணிகளை முடக்கி உத்தரவிட்டுள்ளன. ஆந்திராவில் 1 ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும், அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தலா 1,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். கோவிட் 19 பாதிப்பால் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், பல்வேறு இடங்களுக்கு குடியேறியவர்கள் கோவிட் 19 அச்சம் காரணமாக தங்கள் வீடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மக்கள் தற்போது எங்கிருக்கிறார்களோ அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் 19 பாதிப்புகளை எதிர்கொள்ள நாடு முழுவதும் 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் லவ் அகர்வால், நாளை தேசிய அளவில் காணொலி காட்சி வாயிலாக 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்று கூறினார். கொரோனா பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கண்காணிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை தயாரிக்கும் பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
கோவிட் 19 நோய் தொற்று பரவுவதை தடுக்க மக்கள் தாங்களாகவே வீட்டுகளுக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுமையும் நேற்று மக்கள் ஊரடங்கை கடைபிடித்தனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பிரகாஷ் ஜவ்டேகர், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உட்பட நாடு முழுவதும் மத்திய மாநில அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் தங்களது இல்லங்களின் முன்பு நின்று கைகளை தட்டியும் ஒலி எழுப்பியும் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள தனது வீட்டிலிருந்து குடும்பத்தாருடன் கோவிட் 19 பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்று பரவலுக்கு எதிராக முன்னணியில் நின்று போரிடும் பணியாளர்களுக்கு ஊரடங்கில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைதட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கோவிட் 19 பரவலுக்கு எதிராக பாடுபட்டு வரும் ஒவ்வொருவருக்கும் நாடு நன்றி தெரிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு எனது நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை அன்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கோவிட் 19 எதிராக பாடுபடும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் கைதட்டி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். கோவிட் 19 பாதித்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் பல நாட்கள் கிருமி தொற்று இருக்கும் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த பத்திரிகை ஒன்றில் வெளியாகியுள்ள ஆய்வில் பாதித்தவர் பயன்படுத்திய ஸ்ப்ரேயில் 3 மணி நேரம் கிருமி தொற்று இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமரத்தில் 4 மணி நேரம் வரை தொற்று இருக்கும் என்றும், அட்டை பெட்டிகள், பிளாஸ்டிக், ஸ்டீல் பாத்திரங்கள் போன்றவற்றில் 2 முதல் 3 நாட்கள் வரை கிருமி தொற்று இருக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற பொருட்களை கையாளும் போது கைகளை சுத்தம் செய்து எச்சரிக்கையுடன் பயன்படுத்துமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 3 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து தமிழ்நாட்டில் கோவிட் 19 தொற்றால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நபர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. 3 நாட்களுக்கு முன்பு அயர்லாந்திலிருந்து சென்னை வந்த மாணவர் ஒருவருக்கு கோவிட் 19 தொற்று இருப்பது உறுதியானதையடுத்து அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ஸ்பெயினிலிருந்து சென்னை வந்த மாணவியொருவருக்கும் கோவிட் 19 தொற்று உறுதியானதையடுத்து அவரை தனிமைப்படுத்தி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து தமிழகம் வந்த 64 வயது பெண் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதையடுத்து சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் துபாயிலிருந்து தமிழகம் திரும்பிய 43 வயதுடைய ஆண் ஒருவருக்கு கோவிட் 19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாட்டில் கோவிட் 19 அறிகுறிகளுடன் உள்ள 9424 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கோவிட் 19 பரவுதல் சங்கிலி தொடரை முறியடிக்கும் நடவடிக்கைகள் மிகப்பெரிய சவாலாக உள்ளன என்று மத்திய சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். முடக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள 75 மாவட்டங்களில் உள்ள ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கோவிட் 19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களை தனிமைப்படுத்தி வைப்பது மிகவும் அவசியம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் கூறியுள்ளார். கோவிட் 19 பாதித்த நோயாளிகளில் 5% பேருக்கு மட்டுமே மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 வைரஸ் தொற்றை கண்டுபிடிக்கும் சோதனைகள் நாள் 1க்கு 10,000 மேற்கொள்ளும் திறன் நம்மிடையே உள்ளது என்றும் தெரிவித்தாா்.
எவருக்கெல்லாம் இந்த நோய் தொற்றின் அறிகுறிகள் உள்ளனவோ அவர்களிடம் மட்டுமே சோதனைகள் நடத்தப்படுவது சிறந்த அணுகுமுறை என்றார் அவர். கோவிட் வைரஸுக்கான சோதனைகளை மேற்கொள்வதில் தனியார் சோதனை கூடங்களை பயன்படுத்தும் போது அவற்றிற்கான கட்டணம் ஒரு பிரச்சினை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பரிசோதனைகளை நடத்த 60 தனியார் சோதனை கூடங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த சில நாட்களாக வெளிநாட்டிலிருந்து பயணிகள் வந்து சேர்வது அதிகரித்திருப்பதால் நோய் தொற்று அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் என்ற இடத்தில் உள்ள எய்ம்ஸ் கட்டிடத்தில் 800 படுக்கைகள் இருப்பதாகவும் இது கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட் சோதனைகளை மேற்கொள்ளும் தனியார் சோதனை கூடங்களுக்கான நெறிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டின் நோய் சோதனை வசதிகள் மேம்பாடு அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் கோவிட் சோதனை கூடங்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கட்டுப்பாட்டில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் சோதனை கூடங்கள் தகுதி வாய்ந்த மருத்துவர் கேட்டிருந்தால்தான் சோதனைகளை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கான வர்த்தக ரீதியிலான கருவிகள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி சபையின் கீழ் செயல்படும் தேசிய வைரசியல் நிறுவனத்தின் சான்றிதழுக்கு உட்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் பாதித்த நோயாளிகளை பரிசோதிப்பதற்கான நெறிமுறைகளும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை திருத்தி அமைத்துள்ளது. நிலையில் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி ஆகியவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்த்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இவற்றை அதிகபட்ச சில்லறை விலைக்கு அதிகமாக விற்றால் அவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. உலக அளவில் 3,37,042 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் 14,641 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை 98,349 பேர் சிகிச்சையால் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக இத்தாலியில் நேற்று மட்டும் 651 பேர் உயிரிழந்திருப்பது உலகை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதையடுத்து இத்தாலியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5,476 அதிகரித்துள்ளது. இத்தாலிக்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் 1,772 பேரும் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று மட்டும் 117 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 419 அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் 289 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் 670 பேரும் உயிரிழந்தனர். மேலும் இந்த நோய் பரவாமல் தடுக்க உலகம் முழுவதும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தாலியில் அனைவரும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாடுகளில் மக்கள் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவில் 1,000+ மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சர்வதேச விமானங்கள் தரையிறங்க 1 மாதத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஈரானில் அடுத்த 15 நாட்களுக்குள் நிலைமை சீரடையும் என்று அந்நாட்டு அதிபர் ஹசன் ரவானி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் 730 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 வாரங்களுக்கு அனைத்து சர்வதேச விமானங்களும் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் செய்தித்தாள்கள், வார இதழ்கள் உள்ளிட்ட அனைத்து அச்சு இதழ்களையும் விநியோகிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவிட் வைரஸ் தொற்று தொடர்பான தகவல்களை தெற்காசியாவில் பரிமாறிக்கொள்ள சார்க் பேரிடர் மேலாண்மை மையம் புதிய வலைதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது. அதன் முகவரி www.covid19/stmc.org. கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு தெற்காசிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததை அடுத்து இந்த வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு சார்க் அவசரகால நிதிக்கு 1.5 மில்லியன் டாலர்கள் நிதியை வழங்குவதாக பங்களாதேஷ் அறிவித்துள்ளது. இதனை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் AK அப்துல் மோமென் டாக்காவில் தெரிவித்தார். சார்க் அவசரகால நிதி உருவாக்கப்பட்டுள்ளதை பங்களாதேஷ் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மீது நக்சல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த 17 மத்திய படையினரின் குடும்பத்தினருக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அவர்களின் வீரச் செயலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறியுள்ளார்.
காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் ட்விட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு தீரத்துடன் செயல்பட்டு தங்களது உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தாம் மரியாதை செலுத்துவதாக ட்விட்டர் செய்தியில் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சனிக்கிழமை மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர், சிறப்பு முனைப்பு படையினர், கமாண்டோ படையினர் உள்ளிட்டோர் தீவிரமான நக்சல் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்பா என்ற கிராமத்தில் ஆயுதம் தாங்கிய 250 நக்சல் தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். அதில் இப்படைகளைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் தங்களது கைகளை தட்டி ஒலி எழுப்பினர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மலர்விழி தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தங்களது வாகனங்களில் விளக்குகளை எரியவிட்டனர். இதேபோல் விருதுநகர், கன்னியாகுமரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாமக்கல், அரியலூர், நெல்லை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. சேலம் நகரில் உள்ள செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வீடுகளின் முன்பு தேசிய கொடியை ஏந்தியவாறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கைகளை தட்டியும் மேளங்கள் அடித்தும் நன்றி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துப்புரவு பணிகளிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும், மருந்துகள், காய்கறி கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் தங்கு தடையின்றி செயல்படும் என்றும் பொன்னையா கூறினார். மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் தமிழகம் முழுவதும் நேற்று வெறிச்சோடி காணப்பட்டன. பேருந்துகள், ஆட்டோக்கள் என எந்த வாகனமும் ஓடவில்லை. இதேபோல் சிறு கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கடைவீதி உள்ளிட்ட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தில் மக்கள் ஊரடங்கு நேற்றிரவு நீட்டிக்கப்பட்டதால் இரவு நேரத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் ஆதரவு தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில், தக்கலை, மார்த்தாண்டம், கேரள எல்லை பகுதிகள் உள்ளிட்டவற்றில் மக்கள் நடமாட்டம் இல்லை. சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் சர்வதேச சுற்றுலா மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் திருப்பூரில் லேபிள் கம்பெனி உரிமையாளரின் திருமணம் எளிமையான முறையில் நடைபெற்றது. திருப்பூர் பூச்சக்காடு பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் பனியன் லேபிள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவருக்கும் திருப்பூர் போயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திவ்ய பாரதிக்கும் பழனி அடிவாரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் ஊரடங்கு காரணமாக போயம்பாளையம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் எளிமையான முறையில் காலை 6 மணிக்குள் திருமணம் நடத்தப்பட்டது. நெருங்கிய உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் தெருவோரங்களில் ஆதரவின்றி சுற்றித் திரிந்த முதியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்கள் உணவுப் பட்டலங்களை வழங்கினர். நாகை மாவட்டத்திற்கு ஏராளமானோர் சுற்றுலா வரும் நிலையில் மக்கள் ஊரடங்கால் நேற்று கடைகள் அடைக்கப்பட்டன. இதையடுத்து தன்னார்வலர்கள் தாங்களாக முன்வந்து மக்களுக்கு உணவுப் பட்டலங்களை விநியோகித்தனர். இதனை ஆதரவற்று சுற்றித் திரிவோர் மற்றும் வெளியூரில் இருந்து வந்துவிட்டு வெளியேற முடியாமல் தவிப்பவர்களும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கோவிட் 19 வைரஸ் பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் அவசரகால மருத்துவ நிலையங்களை அமைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,546 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், கலிபோர்னியா, நியூயார்க், வாஷிங்டன் மாநிலங்களில் மருத்துவ நிலையங்களை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மொத்தம் அமைக்கப்படும் 16 நிலையங்களில் 4,000 படுக்கைகள் இருக்கும் என்று அவர் கூறினார்.
இந்த கொடுமையான கண்ணுக்கு தெரியாத எதிரியை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். நோய் பரவலை தடுக்கும் பணியில் மாநிலங்களில் ஈடுபடும் தேசிய பாதுகாப்பு படையினருக்கான செலவை அமெரிக்க அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் கோவிட் வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் சிறைகளிலிருந்து பல்வேறு கைதிகளை விடுவிக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கோவிட் வைரஸால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி கைதிகளை விடுவிக்குமாறு ஆப்கான் அரசு மற்றும் தாலிபான்களுக்கு அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி வலியுறுத்தினார். இது தொடர்பாக காணொலி காட்சி மூலம் 4 தரப்பினர் மேற்கொண்ட ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கைதிகளை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான திட்டத்தை 48 மணி நேரத்தில் சிறை ஒழுங்குமுறை ஆணையமும் நீதித்துறை அதிகாரிகளும் முடிவு செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரை ஒத்திவைப்பது குறித்து 4 வாரங்களில் முடிவு செய்யப்படும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 9 வரை ஒலிம்பிக் போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் கோவிட் வைரஸ் அச்சுறுத்தலால் போட்டியை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பச் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பல்வேறு தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை தொடங்கியுள்ளதாகவும் 4 வாரங்களில் இந்த ஆலோசனை முடிவடையும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் வைரஸ் அச்சுறுத்தல் குறைந்துள்ளதால் உரிய காலத்தில் போட்டியை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில். இன்று கோவிட் வைரஸ் குறித்து சீனா முன்கூட்டியே எச்சரித்திருந்தால் உலகம் தயாரியிருக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. தினத்தந்தி. மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து கை சுத்திகரிப்பான் விலையை குறைக்க தயாரிப்பு நிறுவனங்கள் முடிவு. தினமணி. சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. தினமலர். வீட்டிலிருந்தே வேலை செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இணையதள பயன்பாடு அதிகரிப்ப. தினகரன். ஒலிம்பிக் போட்டி ரத்து செய்யப்பட்டால் தங்களது முயற்சிகள் வீணாகிவிடும். பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் வேதனை. இந்து தமிழ் திசை. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் உள்ள பிரபல தேவாலயத்திற்கு வருவோர்கள் குறைந்தது 2 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும் என தேவாலய நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட இடமான செபுல்சர் தேவாலயத்திற்கு ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று தேவாலய நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சில
சிலைகளை தொடுவது, சிலைகளுக்கு முத்தமிடுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும், 10க்கும் மேற்பட்டோர் குழுவாக வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் செர்ரி மலர்கள் கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையிலும் பூத்துக்குலுங்கும் மலர்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதால் கவனத்துடன் இருக்குமாறு சுற்றுலா பயணிகளை பூங்கா நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வாஷிங்டனில் உள்ள தேசிய பூங்காவில் கடந்த 20ஆம் தேதி முதல் செர்ரி மலர்கள் திருவிழா நடைபெறுவதாக இருந்தது. எனினும் மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு உள்ளிட்ட 75 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு உத்தரவு. கோவிட் தொற்று எதிரொலி, பயணிகள் ரயில் போக்குவரத்து, மெட்ரோ ரயில் சேவைகள் வரும் 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பு. கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்க அயராது பாடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்கு கரவொலி எழுப்பி ஆதரவு தெரிவித்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. தமிழ்நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9ஆக அதிகரிப்பு. சர்வதேச அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15,000 எட்டுகிறது. இத்தாலியில் ஒரே நாளில் 659 பேர் உயிரிழப்பு. கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க ஆப்கானிஸ்தானில் சிறைச்சாலைகளிலிருந்து கைதிகளை விடுவிக்க முடிவு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை ஒத்திவைப்பது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் முடிவு. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.